Hi friends, welcome to Darkman's Review. World la best movies and web series kana review and suggestion kaga inda channel subscribe pannunga and bell icon click pannunga. Employ elbow block and body shot. Smash. இதுக்கு முன்னாடி நடந்த எதுவுமே தெரியாது அப்படின்னா நீங்க அதனோட வீடியோஸ் எல்லாமே லிங்கா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். டோக்கியோவை ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிடுறாங்க. அந்த டைம்ல நைரோபி ப்ரொஃபஸர் கிட்ட எல்லாத்தையும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாங்க, அதாவது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் ப்ரொஃபஸர் கிட்ட ஓஸ்லோ இறந்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ப்ரொஃபஸர் ரொம்பவே மனசுடைஞ்சு போயிடுறாருங்க. அந்த டைம்ல ரியோ ரொம்பவே கோபமா இருக்காருங்க. ரியோ என்ன பண்றாருன்னா, ஆட்ரிட்டோ கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி நீங்க வந்து உங்ககிட்ட இருக்க ஃபேக் கன்னை எங்க கிட்ட இருக்க ஏதாச்சும் ஒரு கன் கிட்ட ஸ்விட்ச் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஈஸியா இங்கிருந்து வெளியில தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஈஸியான பிளானை சொல்லிடுறாருங்க. அதுக்கப்புறமா ரேக்கல் சால்வாக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி என் கூட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது சால்வாவும் ரேக்கல் வீட்டுக்கு போயிட்டு, இந்த மாதிரி நான் உன்னோட அம்மா அப்புறம் உன்னோட பொண்ணு ரெண்டு பேர்த்தையும் ஒரு ஐலாண்டுக்கு கூட்டிட்டு போயிடுறேன், நம்ம அங்க சந்தோஷமா நம்மளோட ரெஸ்ட் ஆஃப் லைஃபை வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்பதான் ரேக்கல் ஓகே, இந்த கேஸ் முடிஞ்ச உடனே நமக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சால்வாவை இன்னும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது முடிஞ்சு ரேக்கலும் டென்ட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா ப்ரொஃபஸரும் அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு. அப்போ ப்ரொஃபஸர் ரேக்கலுக்கு கால் பண்ணி, அதாவது ப்ரொஃபஸர் டென்ட்டில் இருக்க ரேக்கலுக்கு ப்ரொஃபஸராக கால் பண்ணி, இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு லைவ் நியூஸ் வந்து ஃபீட் பண்ணணும், பப்ளிக்கு எங்களோட லைஃபை நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரேக்கல் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. அதுவும் எப்படி ரெக்வஸ்ட் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இந்த சான்ஸ் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் 11 ஹாஸ்டேஜஸை வெளியில் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரேக்கலும் அதுக்கு சம்மதிச்சிடுறாங்க. அப்போ பேங்க்ல இன்சார்ஜில் இருக்க நைரோபி அங்க இருக்க எல்லா ராபர்ஸ் கிட்டையும் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாங்க, அதாவது இந்த மாதிரி நியூஸ் லைவ் ஃபீட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னோடனே. அதுக்கும் பெர்லின் தானாவே முன் வந்து, நான் நல்லா நடிப்பேன், பப்ளிக் கிட்ட நான் பேசுறேன் அப்படின்னு சொல்றாருங்க. அதுக்கப்புறமா லைவ் கவரேஜிங் சேனல் உள்ள வந்து பெர்லினை இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அது முடிஞ்ச உடனேயுமே 11 ஹாஸ்டேஜஸ், அதாவது ஃப்ரீடம் தான் தங்களுக்கு வேணும்னு முடிவு பண்ண 11 ஹாஸ்டேஜஸையும் ப்ரொஃபஸர் ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த டைமில் தான் ரேக்கல் தெளிவாக பிளான் பண்ணி ஒரு ட்ராப் செட் பண்ணுறாங்க. அதாவது என்ன ட்ராப் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஹாஸ்பிட்டலில் இருக்க ஏஞ்சல் எந்திரிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி ப்ரொஃபஸர் அங்கே வர வச்சு அங்கே பிடிக்கிறது தான் ரேக்கலோட பிளான். அந்த டைமில் மக்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க, அதாவது பெர்லின் எதை வச்சு பேசுகிறாருன்னா, ஓஸ்லோ இறந்துட்டாரு, எங்கெல்லாம் ஒருத்தர் இறந்துட்டாங்க, ஆனால் நாங்கள் 11 ஹாஸ்டேஜஸை பத்திரமா வச்சு வெளியில் விட்டுருக்கோம், இந்த மாதிரி பப்ளிக்கை ரொம்பவே ஃபீல் பண்ண வச்சிடறாருங்க பெர்லின். அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்க குழந்தைகளுக்கு ஜோக்கர் தேவைப்படுது, அதாவது ஹாஸ்பிட்டலில் இருக்க குழந்தைகளை சிரிக்க வைக்கிறதுக்காக ஒரு ஜோக்கர் வேணும் அப்படின்னு சொல்லி இன்டர்வியூ நடக்கிறதா ப்ரொஃபஸர் அங்கே சொல்லிட்டு அங்கே ஒரு ஜோக்கர் வேஷத்தில் போவாருங்க. அதாவது நிறையா ஜோக்கர்ஸ் வந்துருவாங்க. கேமராவில் வாட்ச் பண்ணிட்டு இருக்க ரேக்களுக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிரும். அப்போ ப்ரொஃபஸர் தெளிவாக ஒரு குழந்தைகிட்ட ஒரு பொம்மையில் கேமரா செட் பண்ணி 11 அந்த ரூம் நம்பருக்கு அனுப்பிச்சுடுவாருங்க. அந்த டைமில் ப்ரொஃபஸர் உடனே வெளியில் போயிட்டு கேமரா வழியில் பார்ப்பாங்க. அப்போது உள்ள உண்மையாலுமே ட்ராப் செட் பண்ணது தெரிஞ்சிடும். ப்ரொஃபஸராக அங்கேருந்து அழகாக எஸ்கேப் ஆயிடுவார். அங்கேருந்து வந்த கையோட ப்ரொஃபஸர் உடனே பெர்லினுக்கு கால் பண்ணி, நான் டோக்கியோவை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லுவாருங்க. அதையும் பெர்லின் ரியோ கிட்ட சொன்ன உடனே ரியோ ரொம்பவே சந்தோஷப்பட்டு பெர்லின் கிட்ட, இந்த மாதிரி நான் ஆர்ட்ரிட்டோ கிட்ட ஒரு கன்னை வந்து மாற்ற சொன்னேன், அதே மாதிரி ஆர்ட்ரிட்டோவும் மாற்றிட்டான், அவன் தப்பிக்க போகிறான் அப்படின்னு சொல்லி அந்த பிளானை சொல்கிற டைமில் தான் ஆர்ட்ரிட்டோ மெயின் டோர் கிட்ட போயிட்டு தப்பிக்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த டைமில் மெயின் டோர் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறப்போ ரியோ அதே செகண்டில் மெயின் டோரை அவரோட லேப் வழியில் உடனே பிளாக் பண்ணிடுவாருங்க. அந்த டைமில் மெயின் டோர் ஓப்பன் ஆகாதங்காட்டி டென்வரை ஆர்டரிட்டோ கன்னால் பாயிண்ட் பண்ணுவார். டென்வர் சிரிச்சுக்கிட்டே அது ஃபேக் கன்னு சொல்ல, ஆர்டரிட்டோவும் இதுதான் ரியல் கன் அப்படின்னு அந்த பிஸ்டலை காமிக்க ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குங்க டென்வருக்கு. இதுக்கப்புறமா மோனிகா ஆர்டரிட்டோ பின்னாடி இருந்து மண்டையில் அடித்து டென்வரை காப்பாற்றுவாங்க. அப்போ இருந்து ஹாஸ்டேஜஸ்க்கு மோனிகா மேலே இருக்க நம்பிக்கை சுத்தமாக போயிடும். அண்ட் ஆல்சோ மோனிகாவை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அந்த டைம்ல வெளியில் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ரேக்கல் சால்வாவை காஃபி ஷாப்பை கூப்பிட்டுருப்பாங்க. சால்வாவும் 4 போட்டோஸை கொடுத்து எந்த ஐலாண்ட் போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ண சொல்லி ரேக்கல் கிட்ட கேட்பாங்க. அப்பதான் ரேக்கல் ப்ரொஃபஸரோட கோட் ஷூட்ல ஒரு ஹேர் கலர்டு ஹேர் இருக்கிறத பாக்குறாங்க. அந்த டைம்ல ரேக்கல் உடனே போலீஸுக்கு போன் பண்ணி, இந்த மாதிரி இந்த கலர் ஹேர்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல வந்து ஏதாச்சும் ஒரு ஜோக்கர் கிட்ட இருக்கா, அந்த பொம்மை கேமரா கொண்டு வந்து கொடுத்த ஜோக்கர் கிட்ட இருக்கான்னு செக் பண்றப்போ அதே கலர்டு ஹேர் அந்த ஜோக்கர் கிட்ட இருக்குங்க. அதுக்கப்புறம் தான் ரேக்கல் ஒவ்வொரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்தி ப்ரொஃபஸர் தான் சால்வா, சால்வா தான் ப்ரொஃபஸர் அப்படின்னு சொல்லி 100% கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ரேக்கல் ப்ரொஃபஸரை ஹேண்ட்கஃப் பண்ணி பர்சனலாக விசாரிக்கிறதுக்காக அந்த ப்ரொஃபஸரை பிளான் பண்ண இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ப்ரொஃபஸருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அப்போதான் டென்வர் மாஸ்கோ கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி மோனிகாவை என்னோட டீமில் ஜாயின் பண்ணிக்கணும்,
அப்படின்னு சொல்லி சொல்லுறப்போ மாஸ்கோ சுத்தமாக ஒத்துக்க மாட்டாருங்க. அப்போ டென்வருக்கும் மாஸ்கோக்கும் ஒரு பெரிய சண்டையே ஏற்பட்டுரும். சேம் டைம் ஹெல்சன்கி ஆர்ட்ரீட்டோ உடம்பு ஃபுல்லாக பாம்ப் செட் பண்ணிட்டு அவரை சென்டர் ஆஃப் தி பேங்க்ல கொண்டு வந்து நிற்க வச்சுட்டு பெர்லினை கூப்பிடுவாங்க. பெர்லின் அப்போ தான் இன்சார்ஜ் எடுக்கிற டைம், பாம்பால் கட்டி போட்டு சென்டர் ஆஃப் தி பேங்க்ல உட்கார வச்சிருவாங்க. ஆர்ட்ரீட்டோ நகர கூட முடியாது. அதே டைமில் பெர்லின் அரியானா கிட்ட, நான் உன்னை லவ் பண்ணுறேன், நீ என் கூட வந்துரு, இந்த ஹெய்ஸ்ட் முடிஞ்சோடனே நம்ம ஏதாச்சும் ஒரு ஐலாண்டுக்கு போயிட்டு நான் சாகிற வரையிலும் சந்தோஷமாக இருக்கலாம், அதுக்கப்புறம் நீ லைஃப் என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்லுவாருங்க. அப்போ தான் வெளியில் இருக்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இன்னைக்கு நைட்டு நம்ம அட்டாக் பண்ண போகிறோம், பேங்க்கை அட்டாக் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க எல்லாத்தையும் வெளியில் கூட்டிகிட்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுப்பாங்க. இது நடந்துட்டு இருக்க டைமில் தான் ரேக்கல் அந்த ட்ரைனிங் பிளேஸில் ப்ரொஃபஸரை தனியாக இன்ட்ராகேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ திடீர்னு ரேக்கல் போயிடுவாங்க. ப்ரொஃபஸருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. அதாவது ப்ரொஃபஸர் கட்டப்பட்ட நிலையில் அப்படியே அசையாமல் நின்னாகணும். அந்த டைமில் தான் ஒரு மாசான சீன், அதாவது டோக்கியோவை நேஷனல் ஹைகோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற வழியில் ப்ரொஃபஸரோட கேங், அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி ப்ரொஃபஸருக்கு டனல் டிக் பண்ண ஹெல்ப் பண்ண கேங்கு டோக்கியோவை போய் சேவ் பண்ணி டோக்கியோவுக்கு ஒரு போலீஸ் ட்ரெஸ்ஸும் ஒரு பைக்கும் கொடுத்து ப்ரொஃபஸருக்கு கால் பண்ணி பேசுன்னு சொல்லி ஒரு செல்ஃபோனும் கொடுப்பாங்க. ஆனால் டோக்கியோ ப்ரொஃபஸருக்கு கால் பண்ணி பார்க்குறப்ப ப்ரொஃபஸர்னால எடுக்க முடியாது, பிகாஸ் ப்ரொஃபஸர் தான் ரேக்கல் கிட்டே இருக்காங்களே. ஸோ டோக்கியோ எங்கே போகணும்னு முடிவு பண்ணிட்டு கிளம்பிடுவாங்க. இது நடந்துட்டு இருக்க சேம் டைமில் ரேக்கல் ப்ரொஃபஸரை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அதாவது ட்ரூத் டிடெக்டர் மிஷினை வச்சு ரேக்கல் ப்ரொஃபஸரை இன்வெஸ்டிகேட் பண்ணுவாங்க. அப்போ ப்ரொஃபஸர் அவரோட ஹிஸ்ட்ரி, அவரோட உண்மையான பேர், அவர் அப்பாவோட பிளான் தான் இது, அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லுவாருங்க. கடைசியில் ரேக்கலை தான் லவ் பண்ணுறதாகவும் சொல்லுவார். அப்போது அந்த ட்ரூத் டிடெக்டர் ட்ரூத்துன்னு காமிக்கும். ரேக்கலோட மனசை இது ரொம்பவே கஷ்டப்படுத்துங்க. அப்போ தான் ப்ரொஃபஸர் ரேக்கல் கிட்ட சண்டை போட்டு ரேக்கலை மயக்கமடைய வச்சுருவாருங்க. அப்போ தான் ரியோக்கு டோக்கியோ ஏற்கனவே அவங்க கிட்ட சொன்னது ஒன்று ஞாபகத்துக்கு வரும். அதாவது நான் மாட்டிக்கிட்டனாலோ இல்லை நான் உன்னை விட்டு தூரமாக போயிட்டனாலோ நான் கண்டிப்பாக உனக்காக தேடி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ரியோ ஆலிசன் பார்க்கரோட ஃபோனை ஆன் பண்ணி கேமராவெல்லாம் ஹைட் பண்ணி பத்திரமாக வச்சுருப்பாருங்க. அதாவது டென்ட்ல வந்து ஆலிசன் பார்க்கரோட ஃபோன் ஆன் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி மெசேஜ் வரும். அப்போ தான் டோக்கியோ அந்த பேங்க் கிட்ட வந்துட்டு ஆலிசன் பார்க்கர் ஃபோனுக்கு கால் பண்ணுவாங்க. கால் பண்ணுறப்போ ரியோ அதையும் அட்டன் பண்ணிவிட்டு நான் உனக்காக உள்ளே வரேன், நான் இந்த பேங்க்குக்குள்ளே திரும்பவும் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் கெத்தாக உள்ளே என்ட்ரி கொடுப்பாங்க. அந்த டைமில் மாஸ்கோவும் ரியோவும் கேட்டுக்கு வெளியில் போயிட்டு ஷூட் பண்ணுவாங்க, அதாவது டோக்கியோவை கவர் பண்ணுவாங்க. அதே மாதிரி மாசாக சேஃபாக டோக்கியோ பேங்க்குக்குள்ளே என்ட்ரு ஆயிடுவாங்க. பட் கேட்டை மூடுறக்கு முன்னாடி மாஸ்கோவோட உடம்புல புல்லட் இறங்கிருங்க. அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், மாஸ்கோனால நகரக்கூட முடியாது. ஸோ எல்லா ராபர்ஸும் மாஸ்கோவை சுற்றியும் அந்த புல்லட்டை எடுக்கிறதுக்காக போராடிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியணும்னா நாளைக்கு வரப்போகிற வீடியோ பாருங்கள். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வேர்ல்டில் பெஸ்ட் மூவிஸ் அண்ட் வெப்சீரிஸோட ரிவ்யூ அண்ட் சஜஷனுக்காக எங்கள் சேனலை பாருங்கள்.